வணக்கம் மக்களே. ஸோ ஒரு பக்கம் நைட்டில் ஒரு பக்கம் போராட்டம், வெளியே நடக்கும் அந்த போரிங் பர்ஃபார்மன்ஸ் தான். வணக்கம் மக்களே. ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஒரு 12 மணிக்கு மேலே போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தினேஷ் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பட் நாங்கள் ஃபுட்டை சாப்பிட மாட்டோம், இது தண்ணி குடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. தண்ணி குடித்தாலும் ஃபுட்டு சாப்பிட்டாலும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற கட்டாயத்தினால தினேஷ் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார். அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோன்னா ஜெயிலில் இருக்க ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், பிக் பாஸ் வீட்லேயோ இல்லை ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூமுக்கு அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒருவேளை நம்ம அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போட்டோம்னா அப்படியே ஜெயிலில் லாக் பண்ணிடுவாங்க, அப்போ நம்ம இந்த போராட்டம் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சைடு இப்படி இருக்குது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் மாயா வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களோ, நிக்சனை பற்றி பேசினதும் அதுக்கப்புறம் விக்ரமை பற்றி பேசினது எல்லாத்தையும் இங்கே கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு டேரெக்டாக போய் அங்கே குல்திஃபை மாயாவோட வேலை சொல்லுவாங்களே மணிப்புலேட்டிவ் மாயா, அங்கே போயிட்டு அந்த கேங்கை உட்காந்து இந்த ஃப்ளவர் பெட்டில் உட்காந்துக்கிட்டு மொத்த இன்ஃபர்மேஷனும் தூக்கி வாரி போட்டு அங்கே ஒரு கலகத்தை உருவாக்கிட்டு அவங்க ஜாலியாக குளிர் காஞ்சிட்ருக்காங்க மாயா. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இதில் என்னென்னா பூர்ணிமா ரொம்பவே கன்சர்னாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, அர்ச்சனா வந்து சாப்பிட்டு போட வேண்டிய மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மாத்திரை போட்டு ஒரு பக்கம் போட்டாங்க. ஓகேங்களா, உடனே கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது மக்களே. என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா உடனே சாப்பிட்டு மாத்திரை போடணும், இது டாக்டரோட அறிவுரை அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வருது. ரெண்டாவது இவங்க, ஸோ இப்போ அர்ச்சனா சாப்பிட்டு உடனே டாக்டரை பார்க்க வரணுன்ற மாதிரி ரெண்டாவது லெட்டர் வரணும். ஸோ ரெண்டு லெட்டர்லையுமே என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கம்பல்சரி ஹவுஸ்மேட் சாப்பிட்டாகணும், இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. இதை உடனே கேப்டன் தினேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. தினேஷும் அந்த லெட்டரை படிக்கிறாரு. இதை படித்தவொடனே இவங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. சரி உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி தினேஷும் போயிடுறாரு. ஓகேவா, தினேஷ் அந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நான் கேப்டனாக ஒரு வாட்டி சொல்கிறேன், ரெண்டு வாட்டி சொல்கிறேன், கேட்கலாம் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் கம்மனு கிளம்பி போயிட்டார். அந்த இடத்துல பூர்ணிமா வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்ன ஒன்றால் சண்டையாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் சாப்பாடு முக்கியம், சாப்பிடாம நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுல பூர்ணிமாவை அடிச்சுக்க முடியாது மக்களே. அந்த அளவு கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை விசித்ரா கிட்ட சொல்கிறாங்க. விசித்ரா எனக்கு என்ன சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டா ரெஸ்ட் ரூம் போனால் எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு ஆக்சிஸ் வேணும், நான் வந்து இந்த ரூமுக்கு போக மாட்டேன், எனக்கு வீட்டுக்குள்ளே ஆக்சிஸ் கொடுங்க ரெஸ்ட் ரூமுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கேட்டோன்னே நான் போய் ரெடி பண்ணுறேன்ற மாதிரி பூர்ணிமாவும் போயிட்டு கேப்டன் தினேஷ் கிட்ட கேட்குறாரு. ரெஸ்ட் ரூமுக்கு நீங்கள் ஆக்சிஸ் கொடுத்தே ஆகணும், லீனியண்டாக இதுக்கு இந்த விஷயத்தில் அலோல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நாளைக்கு சுடு தண்ணி வேணும் இது வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க, அதுக்கெலாம் பண்ண முடியாது, டெனை பண்ண முடியாது, வேணா அவங்கள வந்து அந்த இதுக்கு போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 5 நிமிஷம் அங்கே போய் இது பண்ண சொல்லுங்கள், தரக்கலைன்னா இங்கே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்லேயே தினேஷ் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. தினேஷ் சார் இவ்வளோ எல்லாமே கொடுத்துட்டீங்களே, தினேஷ் ப்ரோ எல்லாமே கொடுத்துட்டீங்க, இதில் வந்து ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டீங்க, இதை ஏன் டினே பண்ணுறீங்க, ஆல்ரெடி அவங்க விதியை மீறிட்டாங்க, இது பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு போட்டோம், இது ஏன் வந்து கொடுக்குறீங்கன்னும் போது கொஞ்ச நேரம் வாக்குவாதம் மாதிரி பூர்ணிமா மற்றும் தினேஷ் போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, இல்லைங்க என்னால் அலோவ் பண்ண முடியாது, எல்லா ஹவுஸ் மேட்ச்சும் கூப்பிடுங்க, நான் எல்லா ஹவுஸ் மேட்ச்சும் கூப்பிட்டு தான் டிசிஷன் எடுத்தேன், எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாருக்கிட்டையும் பேசி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது. கேப்டனாக அந்த ஹியூமனிட்டியை பார்த்துருக்கலாம், ஏன்னா இந்த ஃபுட்டுலாம் ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் வருதுன்னா இதுவும் ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் தான் வருது. பட் அவர் என்னென்னா ஒரு செக் பாயிண்ட்டாக வச்சார் அங்கே போவாங்கன்ட்டு, அந்த செக் பாயிண்ட் நம்ம போக மாட்டோன்ற மாதிரி விசித்ரா ஒரு பக்கம் தெளிவாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ் மேட்ச்சுமே வந்து இதை பேசி ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, ஸோ ரெஸ்ட் ரூம் மட்டும் அலோவ் பண்ணிடலாம், ரெஸ்ட் ரூம் மட்டும் அலோவ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க ரெஸ்ட் ரூம் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மெடிக்கல் ரூம் போயிட்டு அவங்களோட ஹெல்த்தை செக் பண்ண போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு லைவில் நடந்துட்டுருக்கு. ஸோ நைட்டு பூரா நமக்கு கண்டென்ட் வந்துட்டுருக்கும் போல், நம்மளை தூங்க விடாமல் பண்ணிடுவாங்க போல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. பட் இந்த இடத்துல வந்து பூர்ணிமாவை பாராட்டலங்க. என்ன தான் அவங்க ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ஹெல்த் கன்சர்ன்ஸில் போய் கேப்டனை கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஒரு இனிஷியேட்டிவ்மும் வந்து அதை வந்து நீங்கள் சொல்லலாம் சிம்பத்தி கார்டு ஆக்டிங்காக ட்ரை பண்ணுறாங்கனாலுமே அதில் நான் ஒரு ஹியூமனிட்டி ஒரு நியாயத்தை பார்க்குறேன், அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் தினேஷை வந்து அதை ஃபஸ்ட்டு கேப்டனாக வந்து எல்லாருக்கிட்டையும் கலந்து தான் டிசிஷன் எடுப்பேன்ற மாதிரி அவரோட புதிய முயற்சி எடுக்கிறார். பட் கேப்டனாக இதை அவரே அலோவ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து மக்களே. உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள்.